கே வந்து ஒரு மெய்யனாக இருந்தால், கே வந்து ஒரு மெய்யனாக இருக்கும்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் கே எக்ஸ் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டினுடைய மூலங்களுடைய இயல்பை கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு, அதனால ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் கே எக்ஸ் பிளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயர்டு முன்னாடி ரெண்டு, எக்ஸுக்கு முன்னால கே, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் எலமெண்ட்டும் கே ஆக இருக்கு. அப்போ நம்ம ஏ வந்து எவ்வளவு, ரெண்டு. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பி, கான்ஸ்டன்ட் நம்பரை சி அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ ஒரு ரூட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதை பத்தி நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, மூலங்கள் சமமாக இருக்கலாம், மூலங்கள் கற்பனையா என்னாக இருக்கலாம், மூலங்கள் வெவ்வேறாக என்ன செய்யும், மெய்யனாக இருக்கலாம், வெவ்வேறு இரு மூலங்கள் வெவ்வேறானதாகவும் இருக்கலாம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தன்மை காட்டி டெல்டா இருக்கு பாருங்க, அந்த டெல்டாவுக்கானது பி ஸ்குவர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி. டெல்டா என்பது பி ஸ்குவர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி. இதுல கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், வேல்யூவை அப்ளை பண்ணுவோம். முதல்ல பி ஸ்குவர்ட் மைனஸ் ஃபோர் ஏசின்னு கூட டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மூலங்கள் சமமானதாக இருக்கும். நான் என்ன செய்ய போறேன், முதல்ல பி ஸ்குவர்ட், பி வந்து எனக்கு கே, கே ஸ்குவர்ட் ஃபோர், ஏக்கு பதிலாக டூ, சிக்கு பதிலாக கே. இப்போ இதுல பாருங்க, இங்கேயும் கே இருக்கு, இங்கேயும் கே இருக்கு. இந்த கேயை வந்து என்னால் வெளியெடுக்க முடியும், சரியா? கே ஸ்குவர்ட், இந்த ரெண்டும் சேர்த்தா எட்டு கே. இங்கேயும் இங்கே உள்ள கேயை என்ன செய்ய முடியும், வெளியெடுக்க முடியும். அப்போ கே மைனஸ் எட்டு, கே இன்று கே மைனஸ் எட்டு அப்படின்ட்டு டெல்டாவை நம்ம வச்சுக்கலாம். இப்போ டெல்டாவை இப்படி ரெண்டு வேல்யூவாக என்ன வச்சுருக்கோம், பெருக்கல் வடிவில் சுருக்கி வச்சுருக்கோம். இப்ப மூலங்கள் சமமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ தான் டெல்டா, இதை நம்ம ஜீரோ அப்படின்னு வைப்போம். பாருங்க, ரெண்டு ஃபேக்டரா உடனே நம்மளால பிரிக்க முடியும். அதனால கே ஈக்குவல் டு ஜீரோ ஒரு வேல்யூ, இன்னொன்னு கே மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ எந்த பக்கமா கொண்டு போனா கேக்கு மதிப்பு எட்டு அப்படின்ட்டும் கேக்கு வேல்யூ ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டுல கேக்கு வேல்யூ ஜீரோவாக இருந்தாலும் மூலங்கள் சமமானதாக இருக்கும், சரியா? ரூட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி எட்டுன்ட்டு போட்டோம்னு வச்சுங்களேன், கே வார இடத்துலலாம் எட்டு அப்படின்ட்டு போட்டா இந்த இருபடி சமன்பாடு சமமான மூலங்களை கொண்டது, சரியா? இரண்டு மூலங்களும் சமமாக இருக்கும். கே இருந்தா கே ஈக்குவல் டு ஜீரோனாலும் சமம்தான், கே ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு இருந்தாலும் சமமாக தான் இருக்கும். இப்போ இந்த கேயினுடைய வேல்யூ வந்து மெய்யனாக, அதாவது இந்த டெல்டாவுடைய வேல்யூ இருக்கு பாருங்க, அதாவது கிடைக்கக்கூடிய தீர்வுகள் மெய்யனாக, அதாவது வெவ்வேறு நம்பர்களாக இருக்கும். இங்க சமமான நம்பராக இருக்கு, வெவ்வேறு நம்பராக இருக்கணும்னா இந்த டெல்டா வேல்யூ ஜீரோவை விட பெருசாக இருக்கணும், பிளஸ் வேல்யூல வரணும். டெல்டாவினுடைய வேல்யூ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பிளஸ்ல இருக்கணும், பிளஸ்னா ஜீரோவை விட பெரியது. அப்போ டெல்டாவுக்கு கே இன்று கே மைனஸ் எட்டு அப்படின்னு போட்டுக்க, இந்த வேல்யூ ஜீரோவை விட எப்பெல்லாம் பெருசா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஜீரோல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள எந்த ஒரு வேல்யூ போட்டாலும் சரிதான், இதுல ஒரு ஒரு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் ஒன்னு போட்டா இது மைனஸ் ஒன்னு, இது ஒரு மைனஸ் ஒன்னு, ரெண்டே உள்ள எல்லாம் பெருக்கும் போது பிளஸ்ஸாவே கிடைக்கும். ஜீரோல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வர எந்த ஒரு வேல்யூ போட்டாலும் டெல்டாவுக்கு வேல்யூ பிளஸ் ஆக இருக்கும். அதே மாதிரி எட்டுக்கு அந்த பக்கமா, எட்டு ஒன்பது பத்து அப்படி இன்ஃபினிட்டி வர எந்த ஒரு வேல்யூ போட்டாலும் டெல்டாவானது வெவ்வேறு எண்களாக என்ன செய்யும், இருக்கும். டெல்டா அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு வெவ்வேறு மூலங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மெய்யனாக வெவ்வேறு மூலமாக இருக்கணும்னா ஜீரோல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரை எந்த வேல்யூ போடலாம், எட்டுல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை எந்த ஒரு வேல்யூ போட்டாலும் கொடுக்கப்பட்ட சமன்பாடு வெவ்வேறு மூலங்களை பெற்றிருக்கும். பாருங்க, கற்பனையான மூலங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த டெல்டாவினுடைய வேல்யூ ஜீரோவை விட சின்னதாக இருந்தால், சரியா? லெஸ் தென் ஜீரோ. அப்போ இந்த டெல்டாவை நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கே இன்று கே மைனஸ் எட்டு. இதுல எட்டுல இருந்து ஜீரோல இருந்து எட்டுக்குள்ள எந்த ஒரு வேல்யூ போட்டாலும் சரிதான், மூணுன்ட்டு ஒரு போட்டதான் வச்சுக்கலாம், இங்க மூணு இங்க மூணு. அப்போ உள்ள வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் அஞ்சு. இந்த மூணை கொண்டு போயிருக்கலாம், மைனஸ்லே தான் வேல்யூ கிடைக்கும். அப்படி ஜீரோல இருந்து எட்டுக்குள்ள எந்த ஒரு வேல்யூ அப்ளை பண்ணினாலும் டெல்டா வந்து ஜீரோவை விட சின்னதாக பாருங்க. ரெண்டு பிளஸ் ரூட்
3i i அப்படினு வேல்யூ வந்திருக்கு பாருங்க இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 plus root 3i ஐ ஒரு மூலமாக கொண்ட சரியா குறைந்தபட்ச படியுடன் கொண்ட ஒரு விகிதம் ஒரு கெழுவை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இது ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னா பாருங்க மத்தியில பிளஸ் இருக்கு 2 plus root 3i ஒரு தீர்வாக இருந்துச்சுன்னா நிச்சயமா இதனுடைய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கட்டாயம் ஒரு மூலமாக இருக்கும் எப்பவுமே ஒரு சமன்பாட்டு இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ரூட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்னா தனியாக வரவே வராது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சேர்ந்தே தான் வரும் சரிங்களா அப்போ 2 plus root 3i ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா மற்றொரு மூலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இணை கலப்பனாக வரும் கற்பனை போகுது இங்க பிளஸ் ஆ இருந்தா அங்க மைனஸ் ஆ இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ரூட்டாக வந்துச்சுன்னா நிச்சயமா அதுவும் ரூட்டாக வரும் அதனால கலப்பன்கள் ஜோடியாக அதனுடைய இணையோடு தான் என்ன செய்யும் அப்படின்னா எந்த ஒரு சமன்பாட்டிற்கும் மூலமாக வரும் இப்போ இங்க ஒரு சமன்பாடு இருக்கு இங்க ஒரு தீர்வு இருக்கு இங்க ஒரு தீர்வு இருக்கு இங்க ஒரு ரூட் கிடைச்சிருக்கு இங்க ஒரு ரூட் கிடைச்சிருக்கு ஒண்ணுதான் அவங்க கொடுத்தாங்க இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் இணை கலப்பனும் என்ன செய்ய ஒரு ரூட்டாக இருக்கும் மற்றொரு ரூட்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கணும் இப்ப இந்த ரெண்டு ரூட்டுகளை வச்சு மூலங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கலாம் சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா முத வேல்யூ பிளஸ் ரெண்டாவது வேல்யூ முத ரூட் இருக்கு பாத்தீங்களா முதல் மூலம் பிளஸ் இரண்டாவது மூலம் இந்த ரெண்டுமே வெவ்வேறு குறிகள் இருக்கதால் இதை கட் பண்ணிட்டு 2 plus 2 4 அப்படின்ற மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் ரூட்டை இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கணும் சரியா மூலங்களினுடைய பெருக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதனால முத ரூட் இருக்கு பாருங்க அதையும் அதனுடைய இணை கலப்பனாக கிடைச்ச அடுத்த ரூட்டை நம்ம என்ன செய்யணும் பெருக்கல் வடிவில் எழுதுங்க அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது நேரடியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் ரியல் பார்ட்டுக்கு ஸ்குவாட் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்குவாட் டைரக்டா எழுதிக்கலாம் நம்ம பார்த்திருக்கோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இதை எப்படி சுருக்கலாம்னு பார்த்திருக்கோம் இரண்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய காஞ்சுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நேரடியாக ரியல் பார்ட்டுக்கு ஸ்குவாட் பிளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்குவாட்னு பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரெண்டை கொண்டு போய் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் பெருக்கணும் அப்புறமா ஐ ரூட் த்ரீயை கொண்டு போய் இந்த ரெண்டு எலமெண்ட்டை பெருக்கணும் இதே வேல்யூ தான் நம்மளுக்கு வரும் ஸோ ரியல் பார்ட் ரெண்டை ஸ்குவாட் பண்ணினா 4 இமேஜினரி பார்ட் ரூட் த்ரீயை ஸ்குவாட் பண்ணினா 3 ரெண்டையும் கூட்டினா 7 இது மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் ஒரு இருபடி சமன்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஸ்குவாட் மைனஸ் எக்ஸ் என்று மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் ரூட் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் சரியா மூலங்களின் பெருக்கல் இந்த ரெண்டு வேலையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை கொண்டு போய் அப்ளை பண்ணினோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்குவாட் மைனஸ் 4x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 இதுதான் குறைந்த படியுடன் கொண்ட ஒரு சமன்பாடாக இருக்கும்